வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் அதிரடியாக அமைச்சரவையில் மாற்றம். தமிழ் மக்கள் மிக தீவிரமாக ஒற்றையாட்சிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தல். டீசல் தட்டுப்பாடு காரணமாக தனியார் பேருந்து சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடையும் ஆபத்து காணப்படுவதாக பொதுமக்கள் அச்சம். சவால்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு உள்ளது. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்சார துண்டிப்பு காரணமாக தாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட மீனவர்கள் கவலை. நிவாரண முறையில் நாட்டிற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதற்கு 3 நாடுகள் முன்வந்துள்ள போதிலும் தற்போதைய அரசாங்கத்திற்கு அந்த உதவியை அவர்கள் வழங்க மாட்டார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. இந்தியாவில் புலிகளின் தடை நீக்கப்பட வேண்டும். முன்னாள் போராளி எஸ் கிருபானந்தன் வலியுறுத்தல். அரசாங்கத்தில் இருக்க விருப்பமில்லையாயின் பங்காளி கட்சிகள் தாராளமாக அரசாங்கத்தில் இருந்து வெளியேறலாம். அமைச்சர் ரோஹித் அபிவர்த்தன தெரிவிப்பு. இனி தொடர்வென விரிவான செய்திகள். வல்சக்தி அமைச்சர் உதயகமன் பில மற்றும் கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச ஆகியோரை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உடனமுலாகும் வகையில் அமைச்சு பதவிகளில் இருந்து அதிரடியாக நீக்கியுள்ளார். அரசியலமைப்பின் 47(2) அத்தியாயத்திற்கமைய தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இதற்கமைய உதயகமன் பில வகித்த வல்சக்தி அமைச்சு பதவிக்கு காமினி லோகுகேயும், மின்சக்தி அமைச்சு பதவிக்கு பவித்ரா வன்னியாராட்சியும், விமல் வீரவன்ச பதவி வகித்த கைத்தொழில் அமைச்சு பதவி எஸ்பி திசாநாயகவும் நியமிக்கப்பட்டு ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். அமைச்சரவை கூட்டு பொறுப்பிற்கு முரணாக செயற்பட்டு அரசாங்கத்தை விமர்சித்ததன் காரணமாக மேற்படி அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சரவை கூட்டு பொறுப்பிற்கு முரணாக செயற்படும் அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு ஆளும் கட்சியினர் பலரும் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் அனைத்து தரப்பினரது கருத்துக்களையும் ஆராய்ந்து ஜனாதிபதி அமைச்சரவையினை மறுசீரமைத்துள்ளார். தமிழ் மக்கள் மிக தீவிரமாக ஒற்றையாட்சிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இம்முறை மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளருடைய அறிக்கையில் கூட புதிய அரசியலமைப்பு தயாரிப்பது தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை பார்க்கின்ற போது அரசாங்கம் புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முனைப்பில் இருப்பதனை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே மக்கள் கவனஈனமாக இருக்கக்கூடாது. தற்போது கோட்டபாய அரசாங்கம் வந்த பின்னர் புதிய அரசியலமைப்பு தயாரிப்பதற்காக ஒரு நிபுணர் குழு நியமிக்கப்பட்டது. அந்த நிபுணர் குழு தங்களுடைய தயாரிப்புகளை நிறைவு செய்து ஜனாதிபதியிடம் கையெழுத்து நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்காக சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. இத்தகைய சூழலிலேயே தமிழ் மக்கள் மிக தீவிரமாக ஒற்றையாட்சிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். அவ்வாறு செய்ய வேண்டிய நேரத்தில் துரதிருஷ்டவசமாக தமிழ் தலைவர்கள் என்று சொல்கின்றவர்கள், தமிழ் தேசியவாதத்தை போர்வையாக போர்த்திக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள், இந்தியாவினுடைய தேவைக்காகவும் தமிழ் மக்களுடைய நலன்களை ஒற்றையாட்சிக்குள் பலியிட்டு 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்ற கடிதம் ஒன்றை மோடிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழங்கிய ஒரு கடிதமாகத்தான் இந்த கடிதம் அமைந்திருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள டீசல் தட்டுப்பாடு காரணமாக தனியார் பேருந்துகளின் சேவைகள் முழுமையாக ஸ்தம்பிதமடையும் ஆபத்து காணப்படுவதாக பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சிலர் தாம் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக, அதிலும் குறிப்பாக டீசலை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சில மணத்தியாளங்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். அதேவேளை இன்னும் சில சாரதிகள் தாம் 24 மணத்தியாளங்களுக்கும் அதிகமான நேரம் வரிசையில் காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்நிலையில் எரிபொருள் முறையாக கிடைக்காமையால் 70% தனியார் பேருந்துகள் போக்குவரத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அங்கன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். இனியும் டீசல் இல்லையெனில் இன்று அல்லது நாளை 90% பேருந்துகள் போக்குவரத்தில் இருந்து விலகும் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவை பொதுமக்களிடையே, குறிப்பாக வேலைக்காகவும் பாடசாலைக்காகவும் பேருந்து சேவையை பெற்றுக்கொள்ளும் பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சவால்களுக்கு மத்தியில் கடன் சுமையில் இருந்து நாட்டை பாதுகாத்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு உள்ளது என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஏறாவூர் 4ஆம் குறிச்சி பகுதியில் மட்பாண்ட கைத்தொழில் உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் குறித்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். சௌபாக்கியா உற்பத்தி கிராமம் திட்டத்தின் கீழ் ஏறாவூர் 4ஆம் குறிச்சி பகுதியில் 5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு குறித்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது மட்பாண்ட உற்பத்திக்கான உபகரணங்களும் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. சுமார் 40 மட்பாண்ட கைத்தொழில் உற்பத்தியாளர்கள் இந்நிலையத்தினால் பயனடைய உள்ளார்கள். குறித்த நிகழ்வில் ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச செயலாளர் தனபால சுந்தரம், மதகுருமார், ஏறாவூர் தமிழ் மகாவித்தியாலய அதிபர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சரின் அலுவலக உத்தியோகத்தர்கள், மட்பாண்ட உற்பத்தியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் அடுத்த கட்டமாக முன்னெடுக்கவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் உடனடியாக நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை பொருளாதாரத்தின் எதிர்காலம் மிக மோசமான நிலையில் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள வருடாந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு முறையான திட்டமிடலுடன் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதா இல்லையா என்பதையும் அரசாங்கம் தெளிவாக அறிவிக்க வேண்டும் எனவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்சார துண்டிப்பு காரணமாக தாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில், உள்ளூர் சந்தையில் அன்றாடம் விற்கப்படும் மீன்களை தவிர இறால், நண்டு, கணவாய், பெரிய மீன்கள் ஏற்றுமதிக்காக கொழும்புக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இவ்வாறு கொண்டு செல்வதற்கு வாடிகளில் மீன்கள் குளிரூட்டியில் வைக்கப்பட வேண்டும். தற்போது மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்படுவதால் கடல் உணவுகளை பாதுகாக்க முடியவில்லை. அத்துடன் இங்கிருந்து கொண்டு செல்வதற்கு வாகனங்களுக்கு தேவையான எரிபொருளும் தட்டுப்பாடாக இருக்கின்றது. இந்த நிலையில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான கடல் உணவுகள் வீணாகியுள்ளன. இதற்கு கடல் தொழில் சங்கங்கள் உரிய தரப்பினருடன் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நிவாரண முறையில் நாட்டுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதற்கு 3 நாடுகள் முன்வந்துள்ள போதிலும் தற்போதைய அரசாங்கத்திற்கு அந்த உதவிகளை வழங்குவதற்கு அவர்கள் தயாரில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். குறித்த நாடுகள் உதவ முன்வராமைக்கு தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி நிலைப்பாடே காரணமாகும். கடந்த காலங்களில் இனமத பேதங்களை உருவாக்கி நாட்டு மக்களுக்கு இடையே பிளவுகளை ஏற்படுத்தி நாட்டை இந்த அரசாங்கம் சீரழித்துவிட்டது. வீழ்ச்சியடைந்த இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எனக்கு முடியும். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான திறமை எனக்கு இருக்கின்றது. நாடு எதிர்கொண்டுள்ள கடுமையான நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு பெரும் தியாகங்களை செய்ய வேண்டும். ஊழல், மோசடிகள் மற்றும் அடக்குமுறைகள் இன்றி அதற்கான உண்மையான அர்ப்பணிப்பையும் மேற்கொள்ள வேண்டும். நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமெனில், நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டுமெனில் கிணற்றுக்குள்ளிருந்து அதனை செய்ய முடியாது. உலகம் முழுதும் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டும். நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பம்பாந்தோட்டை துறைமுகத்தை விற்பனை செய்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட கடன் உள்ளிட்ட நிதிகளினூடாக நல்லாட்சி அரசாங்கம் நாட்டிற்கு என்ன செய்தது என பாராளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவல கேள்வி எழுப்பியுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் தலைவர் மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், ராஜித சேனாரட்ன, சம்பிக்க உள்ளிட்ட சகல தரப்பினரும் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தற்போதைய அரசாங்கமே பொறுப்பு என்று கூறுகின்றார்கள். ஆனால் நாட்டிற்கு தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு நல்லாட்சி அரசாங்கமே முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் புலிகளின் தடை நீக்கப்பட வேண்டும், அதற்கு கூட்டமைப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் போராளி எஸ் கிருபானந்தன் வலியுறுத்தியுள்ளார். கொடிய பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை, குறிப்பாக இளைஞர்களை இன்று வரை விட்டு வைக்கவில்லை. கடந்த 1ஆம் திகதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிற்கு நான் அழைக்கப்பட்டேன். முகநூலில் புலிகள் தொடர்பாக பதிவுகளை இடுவதாகவும் அந்த குழுவை வழிநடத்தி செல்வதாகவும் என் மீது குற்றம் சாட்டப்பட்டு 3 மணித்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டேன். 2016ஆம் ஆண்டு நான் விடுதலை செய்யப்பட்டேன். இன்னமும் என்னை விசாரணைக்கு அழைக்கின்றார்கள். நான் இனவரியர்கள் அல்ல. எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டிய இந்த நேரத்தில் இவ்வாறு எம்மை விசாரணை என்று அழைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எமக்கு பேச வேண்டிய அரசியல் தலைவர்கள் அமைப்புகள் எம்மை கைவிட்டுவிட்டது. ஆகவே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் இளைஞர்கள் முன்வர வேண்டும். அத்துடன் இந்தியாவுடன் பேசுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்லவுள்ளதாக நாம் அறிகின்றோம். ஆகவே முதலில் இந்தியாவில் புலிகள் தடை நீக்கப்பட வேண்டும். அதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தகுதி தத்துவம் எல்லாம் உள்ள ஒரே கட்சி தமிழ் விடுதலை கூட்டணி மாத்திரமே என அக்கட்சியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். உண்மையில் நாம் எந்த பிரச்சினைக்கு என்ன தீர்வு காண ஆரம்பித்தோமோ அதையெல்லாம் படிப்படியாக மறந்து இப்போது புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் இனப்பிரச்சனை என தெரிவிக்கும் போது எங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் உள்ளடக்கியதாக அது இருந்தது. ஆனால் இன்று ஒவ்வொரு கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் உண்மையான தமிழ் மக்களின் பிரச்சினை வலுவிழந்து போகின்றது. இதனை எவரும் உணர்வதாக இல்லை. எங்களுடைய தலைவர்களின் கோரிக்கையை இந்திய அரசாங்கம் தலையிட்டு தீர்க்க வேண்டும் என இந்திய அரசாங்கத்தை வற்புறுத்தி தீர்வு கோரி அதனை இந்திய அரசாங்கம் முன்வருமாக இருந்தால் இங்கே எதிர்ப்பு தான் அதிகரிக்கும். ஆகவே நாங்கள் சிந்திக்காத அளவிற்கு சிந்திக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். எனவே உள்நாட்டில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஒரு நாட்டின் உதவி கேட்கின்ற போது சம்பந்தப்பட்ட நாடு இலகுவாக சம்பந்திக்குமா என சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தில் இருக்க விருப்பமில்லையாயின் பங்காளி கட்சிகள் தாராளமாக அரசிலிருந்து வெளியேறலாம் என அமைச்சர் ரோஹித் அபேவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 11 பங்காளி கட்சிகள் ஒன்றிணைந்து நேற்று முன்தினம் முழு நாட்டையும் சரியான பாதையில் என்ற கொள்கை திட்டத்தை வெளியிட்டுள்ளார்கள். பங்காளி கட்சிகளில் உள்ளடங்கும் தரப்பினரை முழு நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்ன தேரரும் நல்லாட்சி அரசாங்கத்தையும் அதற்கு முற்பட்ட அரசாங்கத்தையும் பலவீனப்படுத்தினார்கள். சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேனவின் செயற்பாட்டையும் அரசியல் துரோகத்தையும் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். 2015 ஆண்டு தொடக்கம் 2019 ஆண்டு வரை நல்லாட்சி அரசாங்கத்தின் தலைவர் மைத்திரிபால சிறிசேனவை விமல் வீரவன்ச கடுமையாக விமர்சித்தவர். தற்போது அவர் தலைமையில் முழு நாட்டையும் சரியான பாதையில் கொண்டு செல்ல முயற்சிப்பது நகைப்பிற்குரியது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் கதவு மீடியாவின் இந்நேர செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.